அன்பான குறிச்சி சிஏஜி மெரிவத நினைவு தேவாலயத்தினுடைய உறுப்பினர்களே மற்றுமாக உறவினர்களே இரத்த கலப்பானவர்களே குறிச்சி வாழ் வெளியூர் விசுவாசிகளே உறவினர்களே நண்பர்களே உற்றார் உறவினர்களே உங்கள் பாஸ்டர் ஜானி வில்சன் உங்களோடு கூட நான் இந்த யூடியூப் வாயிலாக சொல்லுகிற மிக முக்கியமான காரியத்தை தயவுசெய்து யாவரும் கவனமாய் நீங்கள் கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஊர் பவானி மாவட்டம் கஸ்பா குறிச்சி குறிச்சி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம், நாம் எல்லாரும் அறிந்ததே. அதோடு கூட நம்முடைய ஊரில் கிட்டத்தட்ட 108வது வருடத்தில் திருச்சபையுடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊரானது கிறிஸ்துவத்திற்கு மிகவும் முக்கியம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் இறந்தவர்களுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கல்லறை தோட்டத்தில் நாம் அடக்கம் செய்வதற்கு பல வகையான சிக்கல்கள் நேரிடுகிறது என்கிறதை இந்த யூடியூப் வாயிலாக நான் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். வெளியூர் வாசிகளாக இருக்கிறான குறிச்சி சம்மந்தப்பட்டவர்களுக்கும் குறிச்சியில் இருக்கிறான மக்களுக்கும் நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை நான் விடுக்க விரும்புகிறேன். 11/9/2020 வருஷம் வெள்ளிக்கிழமை நம்மோடு கூட வாழ்ந்ததான மோசஸ் கர்ணார் என்கிறதான ஆறுமுகம் ஐயா அவர்கள் பத்துள்ளாக நித்திரை அடைந்தார்கள். அவருடைய சரீரத்தை கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து செல்கிற போது நம்முடைய ஊருக்கு ஒட்டி இருக்கிறதான ஆற்றை கடந்து தான் நம்முடைய கல்லறை தோட்டத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த கல்லறை தோட்டமானது இந்த ஆற்றை கடந்து செல்கிற வேளையில் இப்பொழுது தண்ணீர் நிறையாக சென்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இந்த என்னுடைய பதிவு முடிந்த பிறகு அதனுடைய வீடியோவை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். கிட்டத்தட்ட இடுப்புக்கு மேலே தண்ணி போகிறபடினால நேற்றைக்கு மிகுந்த சிரமத்தோடு கூட நாங்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்திருக்கிறோம். இது சம்பந்தமாக கலெக்டரிடத்திலேயும் மற்றுமாக நம்முடைய பவானி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு கே சி கருப்பணன் அவர்களிடத்திலேயும் நாம் புகார் கொடுத்தபோது அவர்கள் பாலம் கட்டுவதற்கு வந்து தொடக்க வேலையெல்லாம் செய்து சென்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு இதுநாள் வரைக்கும் அதுக்குரிய பணிகள் நடைபெறவில்லை. மீண்டுமாக நான் அவர்களிடத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த கல்லறைக்கு மருத்துவமுடைய சடலத்தை நாங்கள் எடுத்து செல்லுகிறோம். ஆகையினால நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து சீக்கிரமாக அந்த பாலத்தை கட்டி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கார்கள். ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நமக்கு இது செய்வோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் யாரும் செய்வதாக தெரியவில்லை. ஆகையினால ஊர் பொதுமக்கள் மற்றுமாக நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் இதற்காக சில காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற லோக்கல் மற்றுமாக ஈரோடுக்குள்ளாக இருக்கிறதான நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் கிரீவன்ஸ் டே அன்றைக்கு கலெக்டரை சென்று நாம் ஒரு மனு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் தயாராகும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமில்லாதபடிக்கு நம்முடைய கல்லறையை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். குடும்பத்திற்கு ஒரு வரியாக போட்டு அந்த கல்லறை தோட்டத்தை நாம் சரியாக பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஊரை சார்ந்தவர்களும் மற்றுமாக வெளியூரில் இருக்கிறதான குறிச்சி வாழ் நம்முடைய உறவினர்களும் இதற்கு உங்களுடைய உதவி கரத்தை நீட்டி நீங்கள் இதற்கு உதவி செய்திட இதற்குரிய காரியத்தை செய்து நம்முடைய கல்லறை தோட்டத்தை சீக்கிரமாக அதற்குரியதான பராமரிப்புகளை செய்வதற்கு நீங்கள் உதவிடும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமில்லாதபடிக்கு நம்முடைய ஊருக்காக ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அதனுடைய விலை கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் பக்கம் ஆகிறது. வேலையில் இருக்கிறதான நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் ஒரு 10 பேர் உங்களுடைய நம்ம ஊருக்கு உண்டான ஒரு உதவிகரமாக தலைக்கு 10,000 ரூபாய் என்று சொல்லி நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு 10 பேர் கொடுக்கிற போது அது 100,000 ரூபாய் பக்கமாகும்.
நம் ஊருக்காக நம்முடைய ஊர் மக்களுக்காக அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கி வைப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினாலே இவைகளை கருத்தில் கொண்டு மீண்டுமாக உங்களை தொடர்பு கொள்கிற போது நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் பாஸ்டர் என்ற முறையிலேயும் உங்கள் உறவினர் என்ற முறையிலேயும் உங்களை மிகுந்த தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்கிற உதவிக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய சந்தை பெருக்கத்திற்கு கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதற்கு பிறகு நேற்று நடைபெற்றதான அந்த ஊர்வலம், அதாவது கல்லறி தோட்டத்திற்கு எடுத்து சென்றதான சவ ஊர்வலத்தினுடைய அந்த பகுதியை உங்களுக்கு வீடியோவாக இணைத்திருக்க, நீங்கள் படுகிறதான நீங்கள் அதை பார்க்கிற போது எவ்வளவாக சிரமப்படுகிறோம் என்கிறதை நீங்கள் அதை புரிந்து இதற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் இதற்கான உங்களுடைய நல்ல ஆலோசனை வழங்கவும் நீங்கள் இதற்காக நீங்கள் உதவி செய்திட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போங்க அப்படியே உள்ள போய் போங்க.